IIRF தரவரிசையில் தேசிய அளவில் 19வது இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை. அதுக்காவது ஓட்டும், நாய்க்காவது ஒத்து ஓட்டும், நமக்கு அதே அப்போதான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பஸ் ஓட்டி இறங்கிட்டு போகிற பசங்களாக இருக்காங்கல்ல, அது ரொம்ப அணை பிடிச்ச பசங்க தான். அதில் ஒருத்தவங்க கூட கதிர தவிர மித்த யாருமே சினிமா சம்மந்தப்பட்டும் கிடையாது. அந்த அந்த பார்த்தடிங்கன்னு சொன்ன அந்த பாதிப்பு, அந்த சீனோட இம்பேக்டே காலி பண்ணிடுச்சு. ஒரு படைப்பை இதுதான் கருத்துன்னு நிரூபிக்க எந்த படைப்பாளனாலையும் முடியாது. அந்த படைப்பு வேற வேற கருத்துக்களை உருவாக்கும், வேற வேற சர்ச்சைகளை உருவாக்கும். ஃப்ரேம் அது எல்லாருக்குமே இருக்கிற டவுட் சார். கேட்டால் ரெண்டு டீயும் ஒரே மாதிரி இருக்க அளவில் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே. இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லல, அந்த பதில் தான் சொல்லி தப்பிச்சு தருங்க. இன்னைக்கு வந்து பதில் சொல்லி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னா, சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு டேரக்டர், முதல் படத்திலே அவ்வளோ பெரிய சக்சீட் ஆனதுக்கு அதுக்கான சொந்தக்காரர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு, மாரி செல்வராஜ் சார். சார் வணக்கம் சார், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட அந்த வாழ்க்கை? போயிட்டு இருக்கு. ஒரு ஃபிலிம் மேக்கராக எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க சார்? மக்களோட கனெக்டாக இருக்க முடியாத இப்போ இனிமே ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்டது மக்களோட கனெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இருக்குது. அது இந்த 5 மாதம் தடப்பட்டதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதில் சிக்கல் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா என்ன தான் ஆனாலும் வந்து நம்ம எவ்வளோதான் ரூம்ல உட்காந்து யோசித்தாலும் எழுதினாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்களை பார்க்கறது பேசுறது அது மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் கர்ணனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா சார்? சூப்பர். 2 இயர்ஸ் ஆஃப் பரியேறும் பெருமாள். ஏன்னா 2 வருஷம் எப்போ எப்படி போச்சுன்னே தெரில. டோனி அப்படின்னு சொல்லி கட்டுறது தமிழ் அந்த படத்தில் அந்த நாயோட அந்த டாகோட பேர் வரும். அந்த படத்தில் அதே மாதிரி நான் ட்ரெயினில் அடிபட்டு அந்த நான் டாக் இறந்து போயிடும். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் கருப்பி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸா சார்? அந்த ட்ரெயின் ஷாட்டில் வந்து டோனி அடிபடுறான் எடுக்க ஷூட் எடுக்கும்போது நான் ஸ்பாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஏன்னா அது நகரம் சார்ந்த அல்லது அந்த மலை அந்த லொக்கேஷனுக்கு வந்து அது ரொம்ப அபூர்வம் ட்ராக்ல நாய் அடிபடுது. ஆனால் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான கிராமங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக. இப்போ அந்த ஷாட்டு அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு. ஏன்னா நம்ம நேரில் பார்த்த சம்பவங்கள் நிறைய ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதோட இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா ஒரு அன்னைக்கு நம்ம அந்த ஷூட் எடுக்கும்போது ஒரு பெயின் வந்துச்சு எனக்கு. அது ஷூட்டு தான், அது ஷூட்டிங் தான் நம்ம வேலை பார்க்குறோம். நிஜமான நாய் சாவலை, ஒரு பொம்மை நாய் தான் கொல்லப்பட்டிருக்கு. ஒரு பொம்மை நாய் கொல்லப்பட்டு கிடக்கு, அதை பார்த்து நமக்கு எமோஷ்னல் ஆகுது, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா இது ஒர்க் அவுட், இது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கதை சொல்லுவதற்கு இந்த விஷயம் கூட்டாகும் அப்படிங்கிற முடிவு எடு அன்றைக்கே எடுத்தது தான். எதனால் கருப்பி கொண்டு வரணும்னு நினச்சிங்க சார்? ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம்னா அதுக்கு அது முக்கியமான விஷயம்னா புதுசாக இருந்தால் ஓகே. இந்த ஏகப்பட்டவே பேசின விஷயந்தான். நான் இப்போ இந்த படத்தோட கண்டென்ட் என்ன ஏகப்பட்ட பேர் காலகாலமாக பேசிகிட்டு இருக்க விஷயம், அதை இன்னொரு பாணியில் இன்னொரு விதமான கேள்விகள் நிறைய கேள்விகளை உருவாக்கி அந்த விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. நீ என்ன தான் எமோஷ்னலாக பேசினாலும் நாங்கள் மட்டும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு ஒரு இன்னசென்ஸ் அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இன்னசென்ஸோட மரணத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறத போது நான் கன்வே பண்ணோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம அதான் சொன்னேன், நம்ம வந்து நமக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் கூட நமக்கு வந்து யாருக்கு எந்த அளவுக்கு எமோஷனல் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நல்லாவே. ஒரு சின்ன பையன் இறந்து கிடந்தால் அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறோம், ஒரு வயசானவர் இறந்து கிடந்தால் அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணுறோம், ஒரு வாலிப பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்கு ஃபீல் பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நமக்கு நல்லாவே தெரியுது, பகுப்பாய்வு பண்ணி நம்ம மைண்ட் வந்து லேயர் பிரிச்சுக்குது, இவங்களுக்காக இவ்வளோ எமோஷனல் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த மாதிரியான இன்னசென்ட் ஸ்கில்லிங் காட்டும் போது நிறைய கேள்விகள் அவங்ககிட்டே இருக்குது. இவன் ஏன் இறந்து போனான், இவன் சும்மா இறந்து போவானா, இவன் ஏதாவது தப்பு நிற்பான்ல அப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் உடைச்சி அவனை இயல்பான மனித மனத்துக்கு கொண்டு வந்து அவனோட அகத்தை டச் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எந்த கேள்விகளும் கேட்காமல் உன்னோட இன்னசென்ஸை நீ ஏற்றுக்கிற ஒரு உயிரை உனக்கு காட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த கருப்பி. அவன் கருப்பி வந்து ஒரு நாய் அப்படிங்கிறது நம்ம எல்லா வீடுகளிலையும் வளர்க்கப்படுகிற ஒரு செல்லம். அந்த மரணத்தை வந்து இதோட கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த என்னோட கதையை புரிந்து கொள்வதற்கு உனக்கு இந்த மனம் தான் தேவை. இந்த மனதோட
இப்போ இன்னசென்ஸை வந்து இன்னசென்ஸோட மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மனதோடு இந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தும் இந்த படத்தோட நேர்மை இந்த படத்தோட நியாயம் என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நார்மலாக ஒரு மனுஷனாக அந்த படத்தை பார்த்தா அப்படின்னா நிறைய கேள்விகள் உங்களுக்கே முளைக்கலாம். அது ஏன் அங்கே லவ் பண்ணுறாங்க, இதே அங்கே பழகுவாங்க, பேசாமல் போயிட வேண்டியதானே, எதுக்கு ஒன்றா சேர்த்துட்டு அப்படி இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. தாண்டி போவதற்கு ரொம்ப ரெடியாகவே இருக்காங்க, அதை கடந்து போவதற்கும் தாண்டி போவதற்கும் மனிதர்கள் ரொம்ப எப்போவுமே ரெடியாக இருக்காங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை, நாம ஏன் அதை பேசணும்? அப்போ அந்த மனிதர்களையும் நீங்கள் பார்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அவங்களோட அகத்தை போய் டச் பண்ணணும். அதை டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பேசுனீங்கன்னா அவங்க அந்த கதையை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப இலகுவாகவும் முடிவு பண்ணதாக கருப்பிடுவாங்க. பொதுவாக சினிமாவோட அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்டாக காட்டுவாங்க சார், அதுக்கப்புறம் கடைசியாக வயலண்ட்ல இல்லை அதுக்கு ஒரு என் கிரெடிட் வர மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் அப்படியே பரியேறும் பெருமாளில் எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வயலன்ஸ் அதை கருப்பி இறந்து போகிறது, கடைசியாக ஒரு பூ விழுந்து அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் முடிகிற மாதிரி ரொம்ப. இதை எப்படி சார் யோசிச்சிங்க? இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் போகணும், எடுத்தோன்னே வந்துட்டு சாஃப்டாக டீல் பண்ணி கடைசியாக ஒரு இவன் பழி வாங்குற மாதிரி அப்படி கொண்டு போகக்கூடாதுன்னு? நம்மக்கிட்ட ஒரு நிஜம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு விருப்பம் இருக்குது. ஒரு எழுத்தாளன் ஒரு கிரியேட்டர்கிட்ட அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவு வந்து எதை இருந்துன்னு ஒன்று இருக்குல்ல, இதை தான் நம்ம விதைக்கணும் ஆசைப்படுறோம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு நிஜத்தை சொல்லி அந்த நிஜத்தின் மூலமாக நான் என்ன விரும்புகிறேன், என்னை வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்கு நான் ஆசைப்படுறேன், நாங்கிறது என்னோடய கதாபாத்திரங்கள், அவங்க எதுக்கு ஏங்குறாங்க, அந்த பிள்ளைகளையெல்லாம் கடந்து இப்படி ஒரு வாழ்க்கை முறை நடந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஒரு கிரியேட்டோட அப்படியே இருக்கிறத அப்படியே காட்டுறது என்னோடய வேலை கிடையாது. அதுக்கு ரிப்போர்ட்டர்ஸே போதுமானவங்க. வெறும் வன்முறை சமூகமாக வன்முறை நிலமாக வன்முறை தடமாக இருக்கிற அந்த இடத்த அப்படியே இதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இதோட பின்னி பிணைஞ்சு கிடைக்கிற மக்களோட அடி மனசில் என்ன இருக்க போகுது, இதெல்லாம் வேண்டாம்னு தான் இருக்க போகுது. அவங்கள அடி மனசில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயல்பாக வாழ்ந்தாலும் ஆசை இருக்கும், ஏதோ ஃபோக்ஸ் தான் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த அடி மனசு ஆசையை நம்ம முடிவாக வச்சுக்கலாம், அடி மனசில் இதுதான் ஆசை இருக்குது, எல்லாம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது, அதை முடிவாக வச்சுக்கலாம். அதுதான் என்னோடய விருப்பமும், அதுதான் இந்த படைப்போட நோக்கமும், அதுதான் இங்கே உள்ள எல்லா மனிதர்களோட விருப்பமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் அந்த என்ட்ரி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுக்கிறீங்க பரியேறும் பெருமாள், அந்த அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் படமாக மாற்றணும் அப்படின்னு வரும்போது சேலஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதை இந்த போர்ஷன்லாம் என்னால் வந்துட்டு மாற்ற முடியுது, இல்லை இதெல்லாம் மாற்றவே முடியல என்னால், இதை படமாக மாற்ற முடியல என்னால் அப்படின்னு ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்களா சார்? இப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் நம்ம யோசிப்போம். இப்போ வந்து அந்த கதைக்குள்ளே கண்டிப்பாக இப்போ பெரிய மலை பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது, ஒரு நாள் மழை பெஞ்சி அதை நம்ம மாண்டேஜ் மட்டும் எடுக்க முடிஞ்சு, ஒரு ஒன்று வர மழை பெஞ்சி அதில் மாண்டேஜ் தான் எடுத்தேன், ஒரே ஒரு ஷாட் எடுத்தோம், அது ஒன்று தான் அந்த அந்த மொத்த படத்துலேயும் மழை பெஞ்சதுக்கான ஆதாரம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது எப்படி தோணுமோ நம்மளால் தேத்திக்கிறது தான். மழை பெஞ்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல நல்ல வெயில் அடிச்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிங்க? ஆமாம், மழை பெஞ்சா அந்த ஒரு சீன் எடுக்கும்போது இந்த சீனில் மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு. அது கிளிஷியே கிடையாது, அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எங்கே அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம் எங்கேயோ, இன்னும் அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு அப்படியே கடத்தக்கூடியதுக்கு அந்த காலச்சூழல் வந்து பயன்படும். ஃபிசிக்கலாக ஒரு ஆர்டிஸ்டோட அந்த தன்மை எப்படி மாற்றுனீங்க சார்? ஏன்னா பரியேறும் பெருமாளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கதிர் அப்படி ஓடுவாரா அப்படி நடப்பாரான்னு எனக்கு தெரியலை, பட் இதில் பரிய நான் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது, அவர் இப்படி நடப்பாரா. அந்த மாதிரி கேரக்டர்ஸில் அவங்களோட அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் ஏதாவது மாற்றுனீங்களா சார்? அதான் ஃபிசிக்கலை நம்ம பார்த்த மனிதர்களை தான் உருவாக்கி போயிட்டு, நானும் பரியேறும் பெருமாளில் புதுசாக நான் பார்க்காதவங்க யாருமே கிடையாது, எங்கெங்கேயோ அங்கங்கே பார்த்தவங்க தான், அவங்களோட ஆட்டிடியூட் நமக்கு தெரியும். அது அவங்ககிட்ட சொல்கிறத விட அதுக்கான நோக்கம் அவங்களுக்கான காரணத்தை நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போது அவங்க மாதிரியே இவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, அது பண்ணுறதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த மனநிலை கொண்ட மனிதர்களோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது வரணும், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். அப்போ அந்த கதாபாத்திரத்தினோட தன்மை, அவனோட அரசியல், அவனோட வாழ்வியல் இதெல்லாம் சொல்லணும், சொல்ல வேண்டியது, அதெல்லாம் சொன்னால் அவனுக்கு ஆட்டிடியூட் கிடைக்கும். அவனோட அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அறிவு தான் அவனோட ஆட்டிடியூட்டை நிச்சயிக்கப்போகுது. இப்போ நான் ஊர்லேயே இருந்திருந்தோம்னா, சென்னைக்கு வராமல் இருந்திருந்தோம்னா, இங்கே வந்து ராம்சாக பார்க்காம இருந்தோம்னா, என்னோடய ஆட்டிடியூட், என்னோடய பேசுகிற விதம் இதெல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ மாரி செல்வராஜ் இமிட்டேட் பண்ணால் எங்கள் ஊரில் பசங்க பண்ண சொன்னால் எங்கள் ஊரில் என்னை பார்த்துருப்பாங்கல்ல, அதை தான் பண்ணுவாங்க. அவன் ஊரில் எப்படி இருப்பான் எப்படி போவான், ஆனால் இங்கே வந்து நான் அவனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்ல, இது வேறு. அப்போது முழுமையாக அந்த கதாபாத்திரத்தோட ஸ்கெட்ச் இருக்குது, அந்த கதாபாத்திரத்தோட ஸ்கெட்ச் அவங்கள்ட்ட சொன்னோம்னா
அந்த அதை உள்வாங்கி கொண்டாலே அவங்களுக்கு சரியாக வந்துடும். இவன் இவ்வளோதான், இவனோட அறிவு இவ்வளோதான், இவனோட வேகம் இவ்வளோதான், இவனோட உணர்ச்சி இவ்வளோதான், இவனோட புரிதல் இவ்வளோதான், இவனுக்கு அரசியல் தெளிவு இவ்வளோதான். இதை சொல்கிறது மூலமாக தான் அவன் அதுக்கு நியாயம் கற்பிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம காட்டுறது ஒரு புறம் சார்ந்த ஆட்டிடியூட். நான் அதுக்கு மேலே நான் ஒன்று நடித்து காட்டுறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ தான். ஒரு சீனில் சார், ஹரிகிருஷ்ணன் அவருமே வந்துட்டு இவரோட கேட்டகரியில் தான் வருவார், கதிரோட கேட்டகரியில். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இதில் லிஜேஷ் அவர் வந்துட்டு ஆப்போசிட், கதிருக்கு ஆப்போசிட். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் லிஜேஸை ரேக் பண்ணுவார். ஆனால் லிஜேஸ் வந்துட்டு ஹரிகிருஷ்ணனை எந்த விதமான அந்த துன்புறுத்தலுக்கும் செய்ய மாட்டார், கதிரை மட்டும் டார்கெட் பண்ணுவார். அது ஏன் சார்? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பிரிவிலேருந்து தானே வந்திருக்காங்க. அதை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், லேயர்ஸ் உங்களுக்கு பிரிச்சுக்க தெரியும். யார் சொத்து கிடக்குதா, யார் அடிப்படுது, இப்போ யார் அவையார், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறது. எல்லாம் அப்படியே நீங்கள் உடனே முழுசாக இவங்கன்னா அப்படி பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அவங்க நல்லாவே தெரியும். எக்கம் வந்து எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, எல்லாமே மாறுபடுவோம். எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, சார் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எல்லா சமூகத்துக்கும் தான் இருக்காங்களே. எல்லா டிடி பண்ணுறது கிடையாது, பண்ணுவாங்க, அதோட லெவல் மாறும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் ரேக்கிங் பண்ணிட்டு போகும்போது சிரிப்பு சிரிப்பான். இப்போ அது சங்கலிங்கம் கேரக்டரு ரேக் பண்ண முடிஞ்ச உடனே கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார். அந்த ஸ்மைல் தான் ஹரிகிருஷ்ணனுக்கு எதிரான ஒரு மனநிலை. நீ எல்லாம் இங்கே பண்ண பண்ணிக்கோடா, வெளியே வந்து இதெல்லாம் பண்ணனா பண்ண முடியாத உடனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா அங்கே அவன் சீனியர் இருக்கான் காலேஜுக்கில், காலேஜில் ஒரு சீனியர் இருக்கேன், காலேஜுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த சீனியர் ஏன்னா சீனியருக்கு இங்கே உள்ள படிநிலை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. சீனியருக்கு சீனியர் திரும்பி ஒன்றா செய்வாங்க. அப்போ இது வந்து இந்த படிநிலையை அந்த படிநிலையை அவன் ஏற்றுக்கிட்டு நீ வெளியே வாழ அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற படிநிலை தான் அவன் கிராஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு அந்த புரிதல் இருக்குது, யாரை இங்கே வச்சு பண்ணணும், யாரை வெளியே வச்சு பண்ணணும், யாரை தெருக்குள் வச்சு பண்ணணும், யாரை பஸ்ஸில் வச்சு பண்ணணும், யாரை ஹோட்டலில் வச்சு பண்ணணும், யாரை ஃப்ளைட்டில் வச்சு பண்ணணும். ஃப்ளைட்டில் வச்சு கூட நடந்திருக்கு, ஒரே ஃப்ளைட்டில் போகும்போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்படிங்கும்போது அது எல்லாமே மனிதர்களுக்கு தெரியுது. அவங்க ரொம்ப கட்டுப்படுத்திட்டு அதை வாங்கிக்குவாங்க, வாங்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு அதை செய்வாங்க. உங்கள் நீங்கள் என்ன, நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எனக்கு மேலே இருக்கீங்க, எனக்கு இன்னைக்கு கட்டுப்படுத்துறது அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா நான் அதை வாங்கிக்குவேன், வாங்கிக்கிட்டு இவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன். இதுதான் அங்கே நடக்குது. அந்த புரிதல் அவனுக்கு தெளிவாக தெரியுது. அந்த கட்டுமானம், அந்த படிநிலை கட்டுமானம் இல்லை, அது நல்லாவே தெரியுது. ஓகே, சீனியர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். ஆனால் அவன் நம்ம கூட படிக்கிற பையன், அவனுக்கு அவ்வளோதான். ஒருவேளை கூட படிக்கிற பையனுக்கே அந்த மாதிரி பிரச்சனைனா, நாளைக்கு இவன் சீனியராக இருக்கும்போது இன்னொரு ஜூனியர் வருவான்ல, அவனை இன்னும் மூக்கமாக அட்டாக் பண்ணுவான், அவன் இன்னும் மூக்கமாக அட்டாக் பண்ணுவான். இந்த படிநிலையை தான் அதில் ஃபாலோ பண்ணியிருப்பான். முதல் தேவதை யார்? முதல் தேவதை எனக்கு வந்து, நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இசக்கியமான டீச்சர்னு டீச்சர் இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் இல்லை உலகத்தோட நீதி. அதை மாணவன் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறான்னா அவன் டீச்சரை கவனிக்க அமைச்சாலே போதுமானது, டீச்சரோட ஆட்டிடியூட். அப்போது பெண் அப்படிங்கிறனால நமக்கு, நாம் ஆண் அப்படிங்கிறனால அது ஈஸியாக அதை கனெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம பண்ணுற சேட்டைகளை யார் நம்மளை ரசிக்கிறாங்களோ அவங்க நமக்கு தேவதை ஆகிடுவாங்க. அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா முன்னாடியும் அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, நீ சூப்பர்ரான்னு சொல்கிறவங்க தான் முதல் தேவதை உங்களுக்கு. அப்படி வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணதில் வந்து, என்னை ஹீரோ, நீ ஹீரோடா அப்படின்னு சொன்னதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக இருக்காங்க. நீ ஹீரோடா நீ அப்படின்னு சொல்லிட்டோம். ஊரில் நேராக 1000 பேர் 1000 சொன்னாலும் ஒரு டீச்சர் நம்மளை ஹீரோன்னு சொல்கிறதுக்குல, நம்மளை சொல்கிறது, நம்மளை கூப்பிடுறது, நம்ம வைக்கிறது, நம்ம உட்கார சொல்கிறது, நம்மளை பார்த்துக்க சொல்கிறது, இந்த கொடுக்குற இதுதான் வந்து அவங்கள கவனிக்க வைக்கிறது, அவங்களை ரசிக்க வைக்கிறது. இதை எல்லாருக்கிட்டையும் நம்ம இந்த பேரை நம்ம எல்லாருக்கிட்டையும் வாங்கணும், அடுத்து நம்ம வேறு ஸ்கூலுக்கு போனால் வாங்கணும், அடுத்து வேறு ஸ்கூலுக்கு போனால் வாங்கணும், நம்ம சந்திக்கிற மாதிரி ராம்சார் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எப்படி முதல் டீச்சரை நான் ரசித்தனோ, முதல் டீச்சரை எப்படி நான் அவங்களுக்கு பயந்து அவங்க மேலே அன்பு வச்சு அவங்களுக்காக என்னோடய ஆட்டிடியூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும், அது என்னுடைய கடைசி டீச்சர் வரைக்கும், ராம்சார் வரைக்கும் அதான் நடந்தது. அவர் வரைக்கும் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்டர்வல் சீனில் கதிரை போட்டு அடிக்கிற சீன், அதுவுமே நீங்களுமே நடித்து காட்டியிருந்தீங்க, உங்களை போட்டு உண்மையாகவே அடிக்கிறோம், அதில் உண்மையிலே அடி விழுந்துச்சு அவருக்கு, எத்தனை அடிகள் விழுந்துச்சு? இப்போ கதிர் வந்து அதெல்லாம் சப்போர்ட் பண்ணப்பில், கதிருக்கு கதிர் அவங்க வளர்ந்த விதம் ஒன்று இருக்குது. பட் நான் சீனை 2 முறை எடுத்தேன். ஃபஸ்ட் ஷெட்யூலில் 1 முறை எடுத்து வந்துட்டேன். நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்கல. அதில் வந்து கொஞ்சம் நமக்குள்ள எனக்குள்ள இறக்கம் வந்து அந்த படத்தை சீனையை காலி பண்ணிடுச்சு. கொஞ்சம் பார்த்தடிங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம்ல, அந்த பார்த்தடிங்கன்னு சொன்ன அந்த பாதிப்பு அந்த சீனோட இம்பேக்டே காலி பண்ணிடுச்சு. என்னடா கொஞ்சோண்டு இறக்கம் கூட இவ்வளோ காலி பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி, அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சா இது இதுதான்,
கொஞ்சம் கண்ட்ரோல் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பண்ண விஷயங்கள் தான் அது இம்பாக்ட் காணும். இப்போ செகண்ட் ஷெட்யூல் பண்ணும்போது நான் வந்து சொல்லி ப்ரொடியூசர் ரஞ்சித்கிட்ட சொல்லி என் திருப்பி நான் ஷூட் பண்ணி ஆகணும் இதை அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கொஞ்சோண்டு இறக்கத்தையும் தூக்கி வச்சுட்டு இதை பார்க்க நான் என்ன சொல்கிறோம் அதை பண்ணுங்கன்னு சொல்லி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி பண்ணது தான் அந்த சீன். அதில் அவங்க நிறைய அடி வாங்கினார். அதில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே நிறைய அடிகள் தழும்புகள் இல்லை. ஏன்னா அது வந்து வேறு என்ன என்ன சொல்லி கன்வே பண்ணே தெரில. அந்த சீன் அந்த சீனை அந்த எமோஷனல் வந்தால் மட்டும்தான் அந்த கதையை நான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு கூட வந்தவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த ஒரு ஒன் நைட் ஒன் டே நைட் வந்து மாரிமுத்து சார் வைக்கணும் எல்லாருமே எப்படி பார்த்தாலும் அடி நல்லாலனா நிறைய டேக் போவோம். அப்போ நைட்டு ஃபுல்லாக அடி வாங்குறதா இல்லை ஒரே டேக்கில் எல்லாமே அடித்து காயப்பட்டுக்கிறதா அந்த மாதிரி சொல்லி பண்ணாங்க. கத்தி ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல டெக்னிக்கல் இது எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா கேமரா பிளேஸ்மெண்ட்டு இல்லை அதை நான் கிம்பல் யூஸ் பண்ணதுனால ஒரு லைவ் ஒன்று நடக்கும் யாருக்கு என்ன தோணுதோ அடிச்சுக்கோங்க என்னென்ன பண்ணிக்குவோம் நான் கேப்சர் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். சார் அன்னைக்கு தான் ஆடிஷனா? ஆமாம்மா நான் அந்த படத்தில் நிறைய வந்து அன்னைக்கும் நடக்கும் அல்லது முந்தினால் நடக்கும். டக்குன்னு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிற்பாங்கல்ல வேடிக்கை பார்ப்பாங்கல்ல அதில் ஒரு முகம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள உள்ள கூட்டி வந்து அவங்களுக்கு உடனேன்னா நம்ம புதுசாக ஏதாவது செய்ய சொன்னால் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கைப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்குது தான் அதை செய்யலான்னு சொன்னால் ஈஸியாக செஞ்சுவானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரியவங்க மேலே அந்த பஸ் ஓட்டி இறங்கிட்டு போகிற பசங்களாக இருக்கானுங்கள அதை மூலம் அனைத்து பிடிச்ச பசங்க தான். அதில் ஒருத்தவங்களோட கதிரை தவிர மற்ற யாருமே சிங்கள சம்மந்தப்பட்டும் கிடையாது. பஸ் ஓட்டி இறங்கி வாழத்தை பிடிச்சி அடிப்பாங்கல்ல அதுலாம் எங்கள் ஊரில் கொத்தனாக பார்க்குற பசங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு இதுதான் இந்த சீக்வன்ஸ் சொன்னவங்க அவங்க இது இந்த மாதிரி சீக்வன்ஸை வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டுருக்கான் அவனை பம்பு பண்ணி அவனை அடித்து இழுத்து கொண்டு போய் துவத்தவன் துவைக்க போங்க அப்படின்னு சொன்னான். இதை அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி அதை வந்து அவ்வளோ துணி இதாக ஈஸியாக கேஷுவலாக பண்ணிட்டானு. உண்மையிலே தான் நார்மல் ஃபைட்னா பண்ண தெரியாது அவனுக்கு. நார்மலாக சினிமா கூட ஃபைட் இருக்குல்ல பண்ண தெரியாது. ஆனால் உண்மையான ஃபைட் இருக்குல்ல அதான் பண்ணல உண்மையாக பயணப்பட அடிக்கலாம் இப்படி அடிப்பாங்க அதை பண்ணிவிடுவாங்க. அப்படி நடந்தது தான் அது எல்லாம். இப்போ கதிர் வந்து ஏன் இவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணனு சொல்லும்போது கதிர் அவங்க கூடவே இருந்தாப்புல அவங்க சொல்லி கொடுத்தா கதிர்க்கு வந்து இப்போ கதிர் வந்து அவங்க சும்மா வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதிர்கள் அப்படி கற்றுக்க முடியாது. ஆ ஓகே நான் பார்த்துக்கேன் நான் பார்த்துக்கேன். ஆனால் அவங்க கூட ஓடும்போது அவங்க கூட ஆடும்போது அவங்க கூட பேசும்போது தானாகவே ரெண்டாம் நாள்லையோ மூணாம் நாளையோ கதிர் தன்னை மறந்து அந்த வாழ்வியலோட அவங்க நீங்கள் வந்து சினிமா டயலாக் பேசும்போது கற்றுக்கவே முடியாது. சினிமா எடுக்காதப்போ அவங்க பேசிகிட்டு இருப்பார்ல என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருப்பார்ல அது அப்போ அடுத்த டேக் எடுக்கும்போது வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவார். ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சு ஒரு பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரேக்கில் நாலுமே பேசிச்சுட்டே இருப்பாங்க. டேவலாக தான் பேசுவாங்க அது இது அந்த கதை இந்த கதை அந்த அவள் அடுத்த ஷாட் எடுக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அந்த அண்ணாலே ஆமாம் அந்த ஆட்டிடியூட் வந்துடும் அந்த பேலன்ஸ் இருக்குல்ல அது வந்து தேவைன்னு நான் நினைக்கிறேன். நிஜமும் புனைவும் எவ்வளோ அவசியமோ ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டுக்கு நல்ல ஆர்ட் ஃபார்முக்கு எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி நடிகர்களும் நிஜ மனிதர்களும் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது அந்த அந்த படைப்பு வந்து ஒரு அதோட முழுமையான இடத்த அடையும் நம்புறேன். அதே மாதிரி அந்த போஸ்டர் ரிலீஸ் பரியேறும் பெருமாள் போஸ்டர் ரிலீஸ் அப்போவே வந்துட்டு நிறையா டாக் என்னென்னா இது ஒரு பெட் லவருக்கான ஒரு படம் ஒரு டாகை எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான படம். ஸோ அவங்களையும் அழகாக பிடிச்சிங்க அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை அது ஒரு கேரக்டர் தானே. இப்போ வந்து கருப்பிலாம் என்ன பண்ணி வைப்போம் கருப்பின்னு ஒரு கதாபாத்திரம் படத்தில் இல்லைன்னா அங்கே யார் பெக்குலியராக இருக்காங்களோ அவங்கள நம்ம பயன்படுத்தி வைப்போம். அந்த அந்த மொத்த ஸ்கிரிப்ட்லேயுமே யாரை நம்ம முன்னிறுத்தணும்னு நம்ம ஒரு ரைட்டர் முடிவு பண்ணுவாங்க. இப்போ பரியனோட கதை பரியனுக்கும் ஜோக்குமான கதை அப்படின்னு அவங்க எடுத்து முன்னிறுத்தி வைப்போம். இப்போ இதில் கருப்பி வந்து முக்கியமான ரோல் பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம அதையும் முன்னிறுத்தி அதை இப்போ நீங்கள் அதான் இங்கே படம் ஃபஸ்ட்டு சீனே கருப்பி சாக போகுதுன்னு ஒன்று தெரியும் எனக்கு தெரியும். இப்போ கருப்பி கருப்பின்னு மைண்ட் செட் தான் படமாக வந்துருப்பாங்க. ஆமாம் அப்போ அது சாகும்போது ஒரு பெரிய ஷாக் இருக்குது. அப்போ அது ரெடி ஆகிட்டாங்க மக்கள். ஒரு நாய் இந்த படத்தில் இருக்குது அந்த நாய் ரொம்ப நல்லா இருக்குது கருப்பாக ஒரு அந்த நாய்க்கு சாங்ஸ் எல்லாமே இந்த நாயோட மனநிலையே அந்த செல்லம் இந்த பெட்டு சொன்னிங்களா இது அந்த மனநிலையே படமாக்க போகும்போது அவனுக்கு வந்த ஒரு ஷாக் இருக்குது. அந்த ஷாக்கில் படமாக்கான் ஷாக் படமாகிறதுக்கப்புறம் கடைசி அவனுக்கு ஒரு ரிலீஃப் நான் கொடுக்குறேன் அதை அப்படியே காணாமல் போகலாம். அவனை திருப்பி அதை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். திருப்பி அந்த கருப்பி வரும்போது அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது. இதெல்லாம் இது எல்லாமே முன்னாடியே தெரியும். ஒரு ரைட்டருக்கு வந்து யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாது யாரை காட்டினா இந்த மனநிலையோடு இந்த படத்துக்கு வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு தான் அது கருப்பி இருக்குது. ஒரு நாய் இருக்குது ஒரு செல்ல நாய் இருக்குது
அது ஹீரோட கனெக்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகவாவது ஓட்டும், நாய்க்காகவாவது ஒருத்தன் ஓட்டும், நம்ம கதையை அப்போ தான் சொல்ல முடியும், இங்கே வந்தால் தான் சொல்ல முடியும் கதை. அப்போ நம்ம கதை சொல்கிறதுக்கு அவன் வரணும் முதல்ல, அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பயன்படுத்தலாமல் ஒன்றும் இல்லை, கதைக்குள்ள இருந்து அவனை கனெக்ட் பண்ணியா அப்படிங்க என்ன வேணாலும் பயன்படுத்தி சிங்கத்தை போட முடியாது, சிறுத்தையை போட முடியாது. ஓகேங்களா, நீங்கள் மார்க்கெட்டிங் சொன்னீங்கல்ல, சிங்கத்தை போட்டால் சிறுத்தையை போட்டால் அது மார்க்கெட்டிங். ஓகேங்களா, நான் படத்துக்குள்ளே என்ன கதாபாத்திரம் இருக்கோ நான் எதை செதுக்கணும் அந்த கதாபாத்திரத்தை போட்டுருக்கேன், ஆனால் அது சமூகத்தோடு பயங்கர அட்ராக்டிவாக கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும், ஆனால் இவ்வளோ கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும். ஃப்ளாட்டாக போல் எந்த இடத்துக்கு எப்படி வேணுமோ பயங்கரமாக எமோஷனை கன்வே பண்ண ஒரே இன்னொரு விஷயம் அப்படின்னா துணை நின்றதுன்னா மியூசிக் சொல்லலாம். சனா எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார், நீங்கள் சனாக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணீங்க? சந்தோஷ் சார் இந்த படத்துக்கு வேணால் பெரிய ஃபஸ்ட் மூவி, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், அது வந்தது ரஞ்சித் அண்ணன் அப்படிங்கலாம் வந்துச்சு வந்துட்டா அப்படி சொல்லலாம். பட் படத்துல முழுமையாக வர்றது அப்படிங்கிறது நான் எனக்கு இல்லை என் நல்ல நேரமானு தெரில, படம் எடுத்து முடிச்சு தான் அவர் பார்த்தார், கதை சொன்ன கதை கேட்டு ஓகே சொல்லிட்டாரு. பட் ஆனால் முழு படத்தை எடுத்து முடிச்சுக்காக தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, அப்படியே முழு படத்தை அவர் பார்த்துட்டார். அப்போ அந்த மனுஷங்க அந்த உணர்ச்சி இதெல்லாம் அவர் பார்த்துட்டார். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா சாங்குமே ரெடி பண்ணோம், எல்லா மியூசிக்குமே ரெடி பண்ணோம். அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு, என்னென்னா அவருக்கு தெரியாத ஒரு வாழ்வு, அவரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்வு, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்வு. அவர் வந்து இப்படிலாம் ஏன் மாதிரி இப்படிலாம் இருக்காங்கன்னு கேட்டுட்டே இருப்பார், ஏன் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு கேட்பார். அப்போ அப்படியாப்பட்டவர்களை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து இவங்களையும் காமிச்சு அவங்களையும் காமிச்சு, இப்போ நம்ம மற்ற படம் மாதிரி ஹேண்டில் பண்ணதான் வேறு, அந்த உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும் நீங்கள், இந்த உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும் ஒன்று இருக்குல்ல, அந்த பேலன்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் காட்டினா தான் கன்வே ஆகும். அவங்களும் நல்லவங்க தான் சார், எப்படி புரிஞ்சிக்க முடியுது, நான் சொல்லும்போது அவங்களும் நல்லவங்க தான் சார், பாவம் என்ன பண்ணுவார், இதை வந்து சொல்லால் புரிஞ்சிக்க முடியாது, விஷுவலால் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி விஷுவல் நான் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த அரசியலை அதை தெளிவாக புரிஞ்சிக்கிறதுக்கும், அந்த மனிதர்களோட உணர்ச்சியை எங்கே எப்படி தூக்கி காட்டணும் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத அவர் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கும், ஏன்னா அவரால் ஈஸியாக இந்த படத்துக்குள்ள உள்ளே வர முடிஞ்சு. மூணு வயதானவர்கள் ஆனால் ஒரே ஜென்ரேஷன்லேருந்து வந்தவங்க, ஒருத்தர் பிரின்சிபல், இன்னொருத்தர் வந்துட்டு மெட்டாஃபராக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஜாதி அவர், இன்னொருத்தர் வந்துட்டு ஆர்கே ராஜா சார். ஸோ மூணு பேருமே வந்துட்டு பரியனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஒருத்தர் வந்துட்டு நீ படிக்க போன்றாரு, இன்னொருத்தர் நீ படித்து இன்னும் முன்னேறணும் அப்போ தான் வந்துட்டு மேலே வர முடியும் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, இன்னொருத்தர் அதை தடுக்கிறதுக்கு இல்லை ஜாதின்ற பெயர் உள்ள ஒரு அனிமல் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த மூணு பேருமே ஒரே ஜென்ரேஷன்லேருந்து தான் வந்திருக்காங்க, ஆனால் வேறு வேறு இது மாறவே இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு தெரியுது இது இயல்பானது தான், ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டோட பியூட்டி அப்படிங்கிறது உடச்சி சொல்கிறது கிடையாது, உங்களுக்கு ஒன்று கன்வே ஆச்சு இல்லை, அவ்வளோதான். இதுதான் நான் வந்து இது பிளான்லாம் பண்ணி பண்ணல. ஆகே ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் அது நிஜம், ஒரு பிரின்ஸிபால் இப்படி ஒரு பிரின்ஸிபால் இருந்தால் அது நிஜம், இப்படிப்பட்ட மனிதர் இருந்தால் அது நிஜம். இப்போ இதுதான் என்னோடய வேலை, இதுதான் இவங்க மூணு பேர்த்தையும் காட்டுறது தான் என்னோடய வேலை. இந்த மூணு பேர் என்ன உங்களுக்கு கற்பிதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் திணிக்க முடியாது. இந்த படத்தில் நான் பண்ண விஷயம் அதுதான், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும், நான் சொன்னது நான் சொல்கிற கருத்து மட்டும் கிடையாது, நான் சொல்கிற கருத்துக்காக மட்டுமே இந்த படத்தை நீங்கள் நிரூபிக்க முடியாது. ஒரு படைப்பை இதுதான் கருத்துன்னு நிரூபிக்க எந்த படைப்பாளனாலையும் முடியாது, அந்த படைப்பு வேறு வேறு கருத்துக்களை உருவாக்கும், வேறு வேறு சர்ச்சைகளை உருவாக்கும், வேறு வேறு மனநிலைகளை உருவாக்கும், லேயர்ஸ் கிரியேட் பண்ணும், அதுதான் நல்ல படைப்பு. அப்படிப்போ நீங்கள் மூணு பேரை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் மூணு பேரையும் நிப்பாட்டி பார்த்துருக்கீங்க, ஆகே ராஜா, பிரின்சிபல், இந்த தாத்தா மேஸ்திரி அப்படிங்கும்போது இந்த மூணு பேருக்கும் சேம் வயசு, மூணு பேருக்கும் இப்போ யோசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா இந்த மூணு பேருமே ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க, இந்த மூணு பேரும் ஒரு புரிதலோடு வளர்ந்துருப்பாங்க. இருக்குன்னு ஒருத்தவங்க, இதை எப்படியோ உடைக்கணும்னு ஒருத்தவங்க, இது எப்படி இருக்குது இதை எப்படியோ நிப்பாட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், இது எப்படியோ உடைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், உடச்சி மேலே வந்த ஒருத்தர், இப்படி தான் இந்த மூணு ட்ரையாங்கிளில் இருக்காங்க மூணு பேருமே. இது வந்து தானாக நடந்தது தான். இப்போ நான் படம் பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் நான் அதை யோசிக்கவே இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஆமாம் மூணு பேர் மூணு வயசில் இருக்காங்க. அப்புறம் அப்போ நீ காலம் இந்த படத்தோட காலம் கனெக்ட் ஆகியிருக்கு, இந்த படம் வந்து அன்றைக்கு நடக்க கதையாக மட்டும் இல்லை, 2005 நடக்க கதையாக மட்டும் இல்லை, இது காலகாலமாக நடந்துருக்கு கதையாக இருக்கு, காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரே எவிடென்ஸு இவங்க மூணு பேர் தான். இந்த மூணு பேரும் என்னென்ன மாற்றங்கள், நான் வந்து இது அப்படியே இருக்குன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் அப்படியே இருக்குது மாறாமல் இருக்குன்னு நான் சொல்லலை, அங்கே மாறி இருக்குது
மாறினால தான் ஒருத்தர் பிரின்சிபலாக இருக்காரு, ஒருத்தர் மாற்றணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு, ஒருத்தர் மாற்ற விடமாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு. இதுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். பிரின்சிபல் எனக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடும்போது ஒரு பிரின்சிபல் இருப்பார், கடைசியாக ஒருத்தர் வேறு மாறுறாரு. இதை வேணும்னே மாற்றுனீங்களா இல்லை இல்லை அவங்க யார் அந்த கேரக்டர் நான் தப்பாக புரிஞ்சுக்கலன்னா பிரின்சிபல் ரெண்டு பேருமே பிரின்சிபல் தானே சார்? இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி நான் காலேஜ் விட்டுட்டு நான் சென்னைக்கு வரலன்னா நான் வேக பையனாக இருப்பேன். நான் காலேஜில் படிக்கும்போது நான் பார்த்த மனிதர்கள்லாம் வேற. நான் சென்னை வந்து எங்கள் டைரக்டர் நான் மீட் பண்ணுறேன். இப்போ எங்கள் டைரக்டரோட இதுதான் அந்த பிரின்சிபல்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஒருத்தர் நம்மளை எப்படி பேசுகிறாரு, நம்மளை என்ன சொல்லி நம்மளை கன்வே பண்ணுறாரு, நம்மளை என்னவோ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாருன்னு இருக்குல்ல, அது வந்து நடந்துச்சு. சென்னையில் நான் வேற யாராவது சந்திச்சிருந்தோம்னா என் வாழ்க்கை வேறு. வேறு எந்த டைரக்டரோட ஆஃபீஸ்க்காக போயிருந்தேன்னா நான் என்ன படம் எடுத்து போய் எனக்கே தெரியாது. அப்போது அப்படிங்கும்போது நாம் சந்திக்கிற மனிதர்கள் நம்ம ஒன் ஹவர் சந்தித்தாலும் சரி, ஹாஃப் ஹவர் சந்தித்தாலும் சரி, ஏதோ ஒன்று நம்மகிட்ட விதைச்சிட்டு தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது நான் இப்படியாப்பட்ட ஒரு கதாபாத்திரம், பரியன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் சந்திக்க போகுதுன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவன் போகிற பாதை சரியான பாதைன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் தேவைங்களா வந்து டயர்டாகிடுவோம் நம்ம. என்ன தான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நான் போய்கிட்டு இருக்கிற பாதை சரியான பாதைன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஏதாவது நடந்து வரணும். தம்பி எங்கே போகணும்னு கேட்கணும் நீங்கள். இப்போ நான் சினிமாவுக்கு போகும்போது நீங்கள் ராம் சார் கூப்பிட்டு கேட்டார், ஓகேங்களா? அவர் நான் போய்கிட்டு இருந்த பாதையில் வந்துக்கிட்டு இருந்தார், இன்றைக்கூட கூட்டிகிட்டு போயிட்டார் வழி காமிச்சு. அந்த மாதிரி அங்கே அவன் பரியம் போய்கிட்டு இருக்க பாதையில் ஆல்ரெடி அந்த பாதையில் போய் அந்த பாதையை இலக்கையை தொட்ட ஒருத்தர் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் வந்துச்சு. சார் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பற்றி ஒரு அந்த ஃப்ரேம், அது எல்லாருக்குமே இருக்கிற டவுட் சார். ஏன்னா சமூக வலைதளங்களா அவங்கவுங்களா ஒரு ஒரு கருத்து கேட்டால் ரெண்டு டீயும் ஒரே மாதிரி இருக்க அளவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் சொல்லியிருங்க சார். இந்த கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொன்னோம்ல, அந்த பதில் தான் நான் சொல்லி தப்பிச்சு தருவேன். இன்றைக்கி வந்து பதில் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த படம் ஷார்ட்டில் ஸ்கிரிப்டில் எங்கேயோ கடைசி ஷார்ட்டு அதை டீ கிளாஸில் போய் நிற்கும் அப்படின்லாம் எழுதலை, பிளான்லாம் பண்ணல. அதான் சொல்லலாம், நான் எனக்கு ஷார்ட்டில் எனக்கு எடுக்கும்போது தான் நிறைய விஷயம் தோணும். மூணு பேர் சந்திச்சுக்கிறாங்க, மூணு பேர் எப்படி எப்படி கதி பரியனும் ஜோவோட அப்பாவும் பேசுவதற்கு ஒன்று தேவைப்படுது, கல் தேவைப்படுதுன்னு ஒன்று முடிவு பண்ணும்ல, அதை உடச்சி தான் அவங்களும் வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த மூணு பேர் பேசுகிறாங்க. மூணு பேர் பேசிட்டு போகிறாங்க, பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்மளை என்னென்னு போய் இந்த உரையாடல் நம்ம நம்புறது, இந்த உரையாடல் நடந்துட்டு போனாங்கம்போது இந்த உரையாடல் நடக்குது, இந்த உரையாடல் எப்படி நம்ம நம்புறது, மூணு பேர் பேசிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கப்போ போய் யாருக்கு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறது, இந்த எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. இந்த உரையாடலாம் நான் நம்பணும், நீங்களும் நம்புங்க. இவ்வளோ தான் என்ன சொல்ல முடியும். இது அவங்க அப்பா மாறிட்டாங்களா, இல்லை பெரிய மாறிட்டானா, இல்லை ஜோ வந்து மாறிட்டாளா, இல்லை மூணு பேர் சேர்ந்துட்டாங்களா, இல்லை லவ் பண்ணிட்டாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணிட்டாங்களா, எந்த கேள்வியும் எனக்கு ஆன்சர் கிடையாது. இப்படி தான் பேசிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பேசிட்டு போனதுக்கான எவிடன்ஸு ரெண்டு அவங்க குடிச்சிட்டு போன டீ கிளாஸ் தான், இவ்வளோ தான், இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு தான் அது அதுக்கு அந்த ஷார்ட். அது டீ கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த கடைசி ஷார்ட்டு ஓகே அவங்க போயிட்டாங்க, டீ கிளாஸில் முடிச்சுங்க படத்தை அப்படின்னு சொல்லி அதோட அதான் நான் சொன்னல ஒரு பயங்கரமான விஷயம் ரொம்ப எளிமையாக நடக்கும். அதை உடைக்க உடைக்க அதோடய பியூட்டி அதோட அழகு போயிடும். நான் ரொம்ப சிம்பிளாக அவங்க கிளம்பி போவாங்க, கிளம்பி போனோடனே எவ்வளோ நேரம் விடுறது அப்படின்னு கேமரா கேட்குறது, எவ்வளோ தூரத்துக்கு அவங்களை போ அவங்களை விடுறது ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம் அவளை விட்டுருங்க, இந்த டீ கிளாஸில் போய் முடிச்சுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். பட் எடுத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணும்போது எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு அது வேற உணர்ச்சியை காட்டுது. அப்போது இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு டீ கிளாஸ் இருக்குது, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு எனக்கு தோணுது மைண்டு. அப்போ தான் சீஜியில் பூ வைக்கிறோம் ஓகேங்களா, அப்போ அந்த பொண்ணு வேணும்னு தோணுது, அப்போ பூ ஆட் ஆகுது. இது வந்து இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் பூ ஆட் பண்ணுறோம், பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு படம் பிடிக்குது. இந்த விஷயம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா எனக்கு எப்போதான் டீ கிளாஸ் ஷார்ட் எடுப்போம்னு தான் தோண்டிகிட்டே இருக்கும். நான் முன்னாடியே ஸ்கிரிப்டில் டீ கிளாஸோடு இந்த சீன் முடியுது அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம்னா இவங்களை கோட்டை விட்டுருப்பேன், இந்த டீ கிளாஸ் ஷார்ட் எடுக்கிறோம் போகிற டீ கிளாஸ் ஷார்ட் எடுக்கிறோம் போகிற அப்படின்னு மைண்ட் இருக்கும். டீ கிளாஸ் ஷார்ட் எனக்கு தோணவே கிடையாது. டீ குடிக்கிறாங்க வச்சுட்டு போவாங்க, டீ கிளாஸ் ஷாட்டு கடைசி எடுக்கிற தோணும்னா அவங்க பேசிட்டு போன எமோஷ்னல் இருக்குல்ல அதுதான் அந்த டீ கிளாஸ்க்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கு. எனக்கு இப்படி ஜோ அப்பா இப்படி பேசுகிறாரு, பரியன் இப்படி பேசுகிறாங்க, நான் பக்கத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க போ இவங்க கையில் இருக்க டீ கிளாஸோட வேல்யூ வந்து எனக்கு அந்த ஷார்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த சாதா டீ கிளாஸு ஒரு பிரத்யேகமான இவ்வளோ காலகாலமாக இருக்கக்கூடிய
ஒரு தேவையான பொருளாக மாறுது. அந்த டி கிளாஸ்க்குன்னு ஒரு வேல்யூ கூட்டிகிட்டே போகுது. ரெண்டு பேரும் டி கிளாஸ் கீழே வைக்கும் போது இவங்களை விட அது எனக்கு பெட்டராக தெரியுது, இவங்களை விட அது எனக்கு பயங்கரமாக தெரியுது பார்க்கறதுக்கு. அங்கே தான் ஒரு எழுத்தான ஒரு ரைட்டர் வந்து பயங்கரமாக பிரமிச்சு போகிறான். நான் அந்த இவங்க குடிச்சிட்டு வைக்கிற வரைக்கும் டீ கிளாஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியும். குடிச்சிட்டு வச்சதுக்கப்புறம் அந்த டீ கிளாஸ்க்கு பிரமிப்பாக தெரிஞ்சு நான். அப்போ அங்கே முடிச்சிடலாம் படத்தை, இதுதான் நமக்கு நம்ம இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டதுக்கான எஜ்ஜி புள்ளி, கடைசி புள்ளி இதுதான் அப்படிங்கிறது அன்றைக்கு தான், அன்றைய டேயில் அந்த ஷார்ட்டை கண்டுபிடிச்சது தான் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறமும் அவ்வளோ குறைய முடிச்சு ஜோ மிஸ் ஆனா அப்படிங்கிறது. ஆமாம், அப்போ ஜோ ஆட் பண்ணு, பூ ஆட் பண்ணுறோம். இப்படி தான் இந்த மாதிரி இந்த மேஜிக்கை நான் வந்து நான் இப்போ சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? இது வந்து இவ்வளோதான் நடந்துச்சு அதில். அந்த இது சொல்லாமல் வைக்கும்போது எனக்கு வேகம் ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா நான் ரசித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா, எனக்கு எவ்வளவோ என்னென்னமோ சொன்னாலும் எனக்கு அது அதெல்லாம் கேட்டால் கூட அதில் உண்மை எனக்கு தெரியும்ல. அப்போது ஒரு எளிமையான ஒரு விஷயம், நமக்கு தோன்ற உண்மையான விஷயம், இவ்வளோ விஷயத்தை கிரியேட் பண்ணும், இவ்வளோ டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து எழுத்தோட வேல்யூ, க்ரியேட்டிவிட்டியோட வேல்யூ, அந்த அதுமாதிரி பெரிய நம்பிக்கை வந்து இந்த கர்ணனுக்கு உதவி பண்ணி எனக்கு என்ன. இது நம்ம வந்து ஒன்று டிசைட் பண்ணோம்னா மக்கள் வந்து ரொம்ப டி கிளாஸ் தானே அப்படின்னு நினைக்கல. டி கிளாஸ்லேயே முடிக்கவுமே ஆர்டிஸ்ட் அங்கே போயிட்டுருக்காங்க, இப்போ டி கிளாஸ் போய் வைக்கவுமே நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு அப்படி போய் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் டவுட்டாக எடுத்தால் கூட இதுதான் முடிவு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டேன் நான். இவ்வளோ நம்ம ரொம்ப சாதாரணமாக காட்டுற ஒரு விஷயம் மக்களை போட்டு குடையுது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களை வேற வேற மாதிரி யோசிக்க வைக்குது, நம்ம கற்பனை பண்ணுறாங்க. இந்த கற்பனை எஜ்ஜி எங்கே வரைக்கும் போகணும் நமக்கு தெரியாது. அப்போது நம்ம எளிமையான விஷயங்களை விட்டுறக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க நம்மளோட பலமே வந்து எளிமையானது தான். மக்களை அதைத்தான், ஏன்னா அவங்க கையில் தான் இருக்கிறத கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நன்றி சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பரியேறும் பெருமாள் 2 இயர்ஸ் இப்பயும் அதான் சார், எப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் போய் கூட 8th time பார்ப்பேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மறுபடியும் டீ கோட் பண்ணி அடுத்த வருஷம் வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ அந்தளவுக்கு கண்ணு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மாரி செல்வராஜ் அவரின் சேவை தமிழ் சினிமாவுக்கு தேவை, அதுதான் உண்மை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கர்ணன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டோட சொல்லிடுங்க சார். நன்றி. IIRF தரவரிசையில் தேசிய அளவில் 19th இடம், 38 ஆண்டுகளாக கல்வி சேவையில் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், KK நகர், சென்னை. கவுன்சிலிங் கோட் 1509.